கொரோனா நோயாளிகளுக்காக 450 ஆக்ஸிஜன் செறிவூட்டும் எந்திரங்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் இரண்டாம் அலை அதிவேகமாக பரவி வருகிறது. நோயாளிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கொரோனாவால் அவதிப்படும் நோயாளிகளை விட ஆக்ஸிஜன் கிடைக்காமல் மூச்சுத்திணறி உயிரிழக்கும் நோயாளிகளே அதிகமாக உள்ளனர். இது அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பலரும் தாங்களாகவே முன்வந்து உதவி வருகின்றனர். திரைப்பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், சாமானியர்கள் என்று பல தரப்பினரும் தங்களாலான உதவிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பேரிடர் காலத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் தமிழக மக்களுக்கான பெரும் உதவியை செய்துள்ளது. கொரோனாவால் சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு உதவும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் சார்பில் 450 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக அரசுக்கு வழங்கியது. சிஎஸ்கே நிர்வாகம் வழங்கிய ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி நடத்தும் பராமரிப்பு மையங்களில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2021 IPL கிரிக்கெட் போட்டியின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் மாஸ்க் போடு என்ற பிரச்சாரத்தின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சிஎஸ்கே தலைமை நிர்வாக அதிகாரி KS விஸ்வநாதன் கூறுகையில், சென்னை மற்றும் தமிழ்நாடு மக்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இதய துடிப்பை உருவாக்குகிறார்கள் என்றும், இப்படியான இந்த அசாதாரண சூழலில் தொற்று நோய்க்கு எதிரான இந்த போராட்டத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அதற்காகவே இந்த உதவியை செய்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகம் கொரோனா நெருக்கடியை சமாளிக்க 50,000 ஆஸ்திரேலிய டாலர்களை, அதாவது சுமார் 28,75,000 ரூபாயை நன்கொடையாக அளித்துள்ளது. அது தவிர ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமிங்ஸ் இந்தியாவுக்கு உதவ 37,00,000 ரூபாயை பிரதமர் கேர்ஸ் நிதிக்கு நன்கொடையாக வழங்கினார். அதேபோல் ஆஸ்திரேலிய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் பிரெட்லியும் 41,00,000 ரூபாய் நன்கொடையாக அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.